நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், எனக்கு எல்லாம் கிடைக்கணும், எல்லாம் வரணும்னா வாய்ப்புகளே இல்லை ராஜா, வாய்ப்புகளே இல்லை. இந்த சக்தி வந்துட்டு நம்ம உடம்புக்குள்ள வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம எப்படி உணர முடியும்? இந்த மூணு வருமத்தையும் அப்படியே தடவிக்கிட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு 11 தடவையோ 21 தடவையோ சொன்னீங்கன்னா, இதை செஞ்சுட்டு நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்திங்கனாவே போதும், உங்கள் உடம்புல உள்ளதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடும். காலையில் எழுந்திரிச்சோன்னே நீங்கள் இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ இல்லை கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்றும் வேண்டாம், கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கோங்க, எய்த்தாப்பில் எய்த்தாப்பில் உட்காந்துருங்க. வணக்கம் நண்பர்களே, நம்ம வர்மக்கலை ஆசான் டாக்டர் சுரேஷ் அவர்கள் நடத்துகிற வர்மக்கலையில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, யோகம் இலாகர்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் இந்த பாஷாவோட வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய வர்மக்கலை நிபுணர் சுரேஷ் சார் நம்ம கூட இருக்கார். நம்ம லாஸ்ட்டாக ஒரு பதிவு பார்த்தோம், மனோசக்தியை வந்துட்டு எப்படி அதிகரிக்கிறது, அதனால் வந்து உடம்புக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நல்லது நடக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சார் சொல்லியிருந்தார். நிறைய பேருக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதனுடைய தொடர்ச்சி தான் வந்துட்டு இந்த பகுதியில் நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். ஸோ அதை பற்றி தான் நீங்கள் சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர் சார். இந்த லாஸ்ட் பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மக்களுக்கு. அதனோட அதுலேருந்தே நான் மறுபடியும் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ போன பதிவில் கொஞ்சம் தான் பார்த்தோம் சார். நம்ம வேலையை வசியப்படுத்திக்கிறதுக்கு நம்ம குரலை வந்து நல்லா வசியமாக நம்ம பேசினாவே அவங்க ஒருத்தங்களை கவரணும். ஸோ அந்தளவுக்கு பண்ணுறதுக்கு, அதே மாதிரி உணவை வசியம் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த மனோசக்தி வந்து பயன்படுமா? நல்ல அருமையான க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க. நம்ம இதில் உடம்பு மனசு ரெண்டும் அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடியது இது தான். அப்படின்னாவே எல்லாத்துக்கும் மூல காரணம் மனசு தான். மனசை ஒருத்தங்க யாரெல்லாம் கரெக்ட் பண்ணுறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக உடம்பு கரெக்டாகிடும், ரைட்டுங்களா? ஃபிசிக்கலி மென்டலி. அப்போ நம்ம இதை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இதை தாண்டி நம்ம உள்ள ஒன்று ஒன்று இருக்குது அப்படின்னா அதுதான் ஆன்மா. அந்த ஆன்மா நம்ம உயிராற்றல்னு வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம்னு வச்சுக்கலேன். சில விதத்துக்கு அந்த ஆன்மாங்கிற வார்த்தை பிடிக்கலன்னா உயிராற்றல் ஏதோ இன்னும் ஒரு சக்தி நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது, அது வேலை செய்யுது, அதோட வேலை முடிஞ்சோடனே கிளம்பிடுது. அது கிளம்பிடுது இல்லையா, சரி எங்கேயோ இருந்தால் ஒன்று வருது, அதை நம்ம வந்து பிரபஞ்சத்துலேருந்து வருதுன்னு வச்சுக்கலாம், இறைசு இதுலேருந்து வருதுன்னு வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். அது உள்ள அது சென்ற பிறப்பிலிருந்து இங்கே நம்மளுக்கு வரும்போது அதில் நம்மளுக்கு நல்லதாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது நல்லது இல்லைன்னாலும் அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கெல்லாம் மனசு, மனசுக்குள்ளார நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. எதை நம்ம டெவலப் பண்ணணுமோ அதை டெவலப் பண்ணிக்கலாம். இந்த மனசக்தியை வச்சு எல்லாமே சரி பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்பு மனசு, இந்த மனசுக்கு தான் மன நிறைய நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். மனசுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உடம்புக்கு கொஞ்சம் கொடுக்கணும். ஏன்னா ஒரு 20% இருக்குது இல்லையா, 20% கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சு 80% இன்னும் நல்லா டெவலப் பண்ணலாம். சில ஆசனங்கள் முறைகள் செய்யணும். ஏன்னா இது எல்லாமே தாய்கலை, யோகக்கலை தான். யோகக்கலையிலேருந்து நம்ம கொஞ்சம் எடுத்து இதெல்லாம் கொஞ்சம் செய்யும்போது நம்ம ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் கொஞ்சம் கொடுக்கணும். ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சது எது வேணாலும் செய்யலாம். ஒரு மிஞ்சு அப்போனா ஒரு 12 step உள்ள சூரிய நமஸ்காரம். எல்லாத்துக்கும் ஒரு முதன்மையானது சூரிய பகவான். அந்த சூரிய பகவானை நம்ம பார்த்து ஒரு சல்யூட் போடுறது தான் சூரிய நமஸ்காரம். அது எப்படின்னா, இப்படி போடுற சல்யூட் இல்லை, 12 ஆசன நிலைகளில் அதை நம்ம போட்டுட்டு அதை போடும்போது என்னன்னா, உடம்புல உள்ள எல்லா உறுப்புக்கும் வேலை கொடுக்கும், ரைட்டுங்களா? வந்து நம்ம எப்படி மூச்சு பயிற்சி 30 நிமிஷம் செய்ய சொன்னோமோ அதே மாதிரி ஒரு 30 நிமிஷம் இந்த 12 ஸ்டெப்பையும் செஞ்சாங்கன்னா
அவங்கள அடித்தது யாருமே இல்லை. சரிங்களா, அந்த 12 ஸ்டெப்பு, அந்த ஸ்டெப்பு தான் ஒவ்வொரு ஆசனம் போஸ்டர். அந்த போஸ்டரை நம்ம செய்ய செய்ய என்னன்னா உடம்புல உள்ள எல்லா உறுப்பும் வேலை செய்யும். ரைட்டா, இப்போ உடம்புக்கு வேலை கொடுத்துட்டோம், அடுத்தது தான் மனசுக்கு வேலை கொடுக்க போகிறோம். முதல் பிகினிங்கில் வந்து மனசுக்கு வேலை கொடுத்தோம், ஆட்டோமேட்டிக்காக உடம்புக்கு வந்தது. இப்போது உடம்புக்கு வேலை கொடுக்குறோம், மனசுக்கு ஏற்றுறோம். சொல்லுவாங்கள்ல, ஜிம்முக்கு போகிறோம், அதுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது உள்ள இருக்கிறதை ஏற்றினா தான் உள்ள இருக்கிறதெல்லாம் டெவலப் ஆகும். அதனால் கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஆசன முறைகளில் தெரிஞ்சதை செய்யணும், அதை தொடர்ச்சியாக செய்யணும். ஒரு வெற்றிங்கிறது உடனே கிடச்சிடாது, உடனே கிடச்சிட்டு அது வெற்றியாகவே இருக்காது. ஏன்னா கேட்டதெல்லாம் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு டெய்லி ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, யாரை நினச்சி ப்ரேயர் பண்ணுறீங்களோ டக்குன்னு வந்துட்டா அதோட அருமை தெரியாது. இதே தான் நீங்கள் இயங்கணும், அவள் வருவாளா அப்படிங்கிற மாதிரியே இறைவன் வருவானா வருவானா வருவானான்னு நினச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்கள் உடம்புக்குள்ளே அது ஏறும், ஒரு நம்பிக்கை ஏறும். அந்த நம்பிக்கையை டெவலப் பண்ண உங்கள் மனசு நல்ல ஸ்ட்ராங்காகிரும். மனசு உடம்புக்கு என்னென்னா, இந்த சில ஆசனங்களை பயிற்சி கொடுக்குறோமா, மூச்சு பயிற்சி கொடுத்தோமா, இதை செஞ்சுட்டு நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துல உக்காந்தீங்கன்னாவே போதும், உங்கள் உடம்புல உள்ளதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடும். என்ன வெளியே போவோம், கெட்டதெல்லாம் வெளியே போயிடும். ஏன்னா உடம்புக்கும் கொடுத்துட்டோம், மனசும் கொடுத்துட்டோம், அப்போ உள்ளே இருக்கிறதெல்லாம் விரட்டி விட்டுரும், எல்லாம் மனப்புப்பையெல்லாம் வெளியில் போயிடும். காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, செஞ்சுட்டு உடம்புல வியர்வை நல்லா வரணும். ஒன்று வெளியில் ஆகுதா? ஆமாம் சார். நீர் பூதம் வெளியில் போகுதா? அடுத்தது இந்த பயிற்சிலாம் செய்யும்போது நெருப்பு பூதம் வெளியில் போயிடும், உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஹீட்டெல்லாம் வெளியில் போயிடும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கனாவே ஹீட்டு தான், அதெல்லாம் வெளியில் போயிடும். ரைட்டா, அதே மாதிரி நீங்கள் உட்காந்து இதை சன்னை பார்க்கணும். சன்னை பார்த்தானே செய்கிறோம், அதை பார்க்கும்போது என்னன்னா உங்களுக்கு சன்லேருந்து எல்லாம் உள்ளே வந்துடும். காலையிலேயே மண் வெளியில் போயிடுது. டூ போயிருதா, டாய்லெட் போயிருதா, அப்போ இது போகும்போது மீதியெல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். கழிவுகள் வெளியேறினாவே உடம்புக்குள்ளே எல்லாம் நல்லது உள்ளே வர ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 15-30 நிமிஷம் இதை செய்யணும். இதை செஞ்சிங்கனாவே காலையிலேயே எனர்ஜி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டே வந்தோம்னா ஒட்டு ஒத்தமாக சேர்த்திங்கன்னா அதுதான் ஒன் டே பயிற்சி. நம்ம டெய்லி செய்யணும். ஏன்னா நம்ம உடம்புக்குன்னு ஒரு 30 நிமிஷம் கூட உடம்புக்குன்னு ஒதுக்கலைன்னா அந்த உடம்பு பேணி காக்கிறதே பிரயோஜனம் இல்லை. 30 நிமிஷம்னாச்சும் செய்யணும். ஏன்னா நம்ம 3 வேளை சாப்பிட்றோம், 3 வேளையாக சாப்பிட்றோம், 5 வேளை 7 வேளை ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றோமா இல்லையா, உடம்புக்குன்னு 1 வேளைனாச்சும் கொடுக்கணுமா இல்லையா. அப்போ 1 மணி நேரம் கொடுத்து பழகிட்டு 2 வேளை கொடுத்து பாருங்கள், காலை சாயங்காலம். அப்புறம் நேரம் இருக்கிறவங்க மத்தியானமும் கொடுத்து பாருங்கள். அட்லீஸ்ட் நம்ம அந்த நேரம் கொடுக்கலனால ஒரு 10 நிமிஷம். இப்போ நீங்களாம் 5 வேளை தொழுவீங்களா, தொழுவ மாட்டிங்களா? டைம் இருந்தால் பண்ணுவாங்க சார். அவள் இல்லைனாலும் ஒதுக்கி பண்ணி தானே ஆகணும். டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க, டைம்லாம் இல்லாமல் போகுது. நம்மளுக்கு மனசு வரல, செய்யுங்கிற எண்ணம் வரல, அவ்வளோதான். நான் அன்றைக்கி ஒருத்தரை பார்த்தேன், கூட வந்துக்கிட்டே இருந்தார், 2-வீலரில் என் கூட தான் வந்துருந்தார். டக்குன்னு ஒரு காட்டில் ரோட்டில் போட்டு உட்காந்துருந்தார், ப்ரே பண்ணார். ஒரு காட்டு பகுதியில் போயிட்டு இருந்தோம் நண்பர், அங்கே அந்த நேரம் டைம் ஆச்சு, அந்த வேலையை செஞ்சார். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இல்லைன்னா அந்த நேரம் இல்லைன்னாலும் அந்த நேரத்துக்கு உண்டானதுக்கப்போ கண்ண முடி இருந்தாலே போதும், அதுக்கு உண்டான பலன் கிடச்சிரும். கரெக்டாக இல்லையா? அதுதான் நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே இதை செய்யணும். செஞ்சாவே உடம்புல ஒரு பூஸ்ட்டு பண்ணிவிட்ட மாதிரியே இருக்கும். ஓகே சார், இப்போ நம்ம இந்த பயிற்சி கற்றுக்கிறதுனால நம்ம உறவுகள் அதாவது உறவினர்களோட பிரச்சனை, அப்புறம் அப்பா அம்மாவோட பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சரியாகுமா? தாராளமாக. அதாவது இப்போ உங்களுக்கு பொருளே ஒரு இப்போ நீங்கள் இன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா 1.1% உங்களுக்குள்ளே இருக்கா இல்லையா? ரைட்டா, அதை நீங்கள் டெய்லி ஒவ்வொரு நாள் கொண்டு வரீங்கன்னு வச்சுங்க 90 நாள்,
ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஏறிக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே உங்கள் உடம்புக்குள்ளே எவ்வளோ இருக்கும்? ஒரு 7 இருக்கும்ல. அந்த 7 வேலை செய்யும். நீங்கள் ஒன்றும் வேண்டாம், யாருக்கெல்லாம் நீங்கள் பண்ணணும் நினைக்கணும்னு செய்கிறீங்களோ, என்ன பிரச்சனையோ, நீங்கள் வந்து மனசார நீங்கள் அந்த உட்காருவீங்கள. அந்த உட்காரும்போது இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கணும், எனக்கு வேலை செய்யலைன்னு சொல்லக்கூடாது, ரைட்டுங்களா? இதெல்லாம் செஞ்சால் தான் இது வேலை செய்யும். நீங்கள் என்ன பண்ணணும், கண்ணை மூடி, இப்போ உங்களுக்கு உடம்புக்குள்ளே ஆற்றல் வந்திருக்கும், எத்தனை பர்சன்டேஜ்? ஒரு 5% மினிமம் இருக்கும், ரைட்டா? அதை நீங்கள் நினைக்கணும். இப்போ உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வெளிநாட்டிலே வெளியூர்லேயே இருக்கிறீங்க, உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கு பார்க்கணும், இல்லை உடம்பு சரியில்லை எதுன்னா, நீங்கள் கண்ணை மூடி அப்படியே நல்ல இந்த 10 முறை மூச்சு காற்றை இழுத்து விட்டுட்டு உங்கள் அம்மாவை அப்படியே மனசில் நினைங்க. நினச்சி உங்கள் அம்மாவோட பூர்வ மத்திக்கு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சொல்லுங்கள். நினைக்கிறதெல்லாம் சொல்லுங்கள், ரைட்டா? நம்ம ஏற்கனவே ஒரு வருமானத்தை தூண்டணும் இல்லையா, அந்த வருமானத்தை பார்த்த மாதிரி சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா இந்த நீங்கள் சொன்ன உணர்வு அங்கே போயிடும். இப்போ எப்படி சின்னோண்டு ஃபோனில் இப்படி எடுத்து இப்படி தட்டினோன்னு அங்கே போகுது. இது இப்போளுடைய டெக்னாலஜி, அது அப்போவுடைய டெக்னாலஜி, ரைட்டுங்களா? இப்போ டெக்னாலஜி ஃபாரின் கால் எல்லாமே ஃபோனை போட்டோன்னே அடுத்த செகண்ட் அங்கே பேசுகிறாங்க இல்லையா. இங்கேருந்து நான் ஒயராக போகுது, இதில் தானே ஒயர்லெஸில் தானே போகுது, சேட்டலைட்டில் தானே போகுது. அப்போ எப்படி போச்சு அப்படின்னா, அதே சேட்டலைட்டு பிரபஞ்சத்து வழியாக போச்சு. பிரபஞ்சத்தில் தானே சேட்டலைட்டும் ஃபிட் பண்ணுறாங்க, அதுதான் அப்போ போனது, அதை வச்சு தான் இதுவே வந்தது. ஏன்னா முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் நிறைய மெத்தடுகள் பயிற்சி முறைகள் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு கடல். ஆதி காலத்தில் அதிகாலம்னு நம்மளுடைய தாத்தா ஸ்டேஜில் அந்த இதில் வந்து இதெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் தான் வச்சுருந்தாங்க. இந்த பயிற்சி முறைகள்லாம், யோகாசன முறைகள், பயிற்சி முறைகள்லாம் எல்லாம் யோக கலைக்குள்ளார இருந்தது. அதை என்ன பண்ணாங்கன்னா, அப்போல்லாம் வந்து இப்போ மாதிரி அப்போல்லாம் டெவலப்புக்கு இல்லை. ஏன்னா ஊரில் ஒரு பெரியவங்கன்னா அவங்க தான் தான் செய்வாங்க பண்ணுவாங்க. அது மாதிரி இருந்த காலத்தில் அப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரன் அதெல்லாம் செய்வாங்க. ஏன்னா மற்றவங்களாம் அவங்கவுங்களுக்கு கமிட்மெண்ட்டு, வேலை வேலைன்னு போயிடுவாங்க. அவங்களுக்குலாம் நேரம் ரெஸ்ட்டுக்கு நேரம் இருக்காது. இப்போ எல்லாம் எடுக்கிறதா ரெஸ்ட்டு மட்டும் தான், வேலை தான் இல்லை. அப்போ இருக்கும்போது என்னன்னா, இந்த பயிற்சி முறையெல்லாம் நிறையா செஞ்சுருந்தாங்க. செஞ்சுட்டு இருந்தும்போது என்னன்னா, இதெல்லாம் எல்லாத்துக்குமே பயன்பட்டது. இப்போ அப்படியே மாறிப்போச்சு காலம், உணவு முறையிலேருந்து எல்லா பழக்க வழக்கங்களும் மாறிப்போச்சு. இந்த பயிற்சியை செய்ய செய்ய தான் உங்களுக்கு எல்லாமே மாறும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நினைக்கிறீங்க, நினைக்கும்போது உங்களுடைய எண்ணங்கள் செயலாக மாறும், அங்கே பிரதிபலிக்கும், அந்த உணர்வு போய் தூண்டும். தூண்டும்போது இப்போ நீங்கள் நினைப்பீங்க இல்லை, இப்போ வாரேன்னு சொன்னால் நான் வரலை அப்படின்னு நினச்சுன்னா டக்குன்னு உங்கள் ஃப்ரெண்டு வந்த மாதிரி, இப்போ நீங்கள் நினச்சது அங்கே போயிடும் அந்த டிவிஷன். இப்போ தந்தி இதெல்லாம் அப்படி தானே போனது, அதுதான் இந்த மனோ சக்தி தான் அங்கே போகும். இதை செய்ய செய்ய மாறும் இந்த எண்ணங்கள். இது இது வெளியில் இருக்கவங்களுக்கு நம்ம செய்கிறோம், ரைட்டா? இப்போ வீட்டில் இருக்க அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ இல்லை கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒன்றும் வேண்டாம், கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கோங்க, எய்த்தாப்பில் எய்த்தாப்பில் உட்காந்துக்குங்க, ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் அவங்கள ஒத்து பார்த்தா போதும். நீங்கள் அவங்க புருவ மத்தியாக ஒத்து பார்க்கணும், கண்ணை ஒத்து பார்க்கணும். நீங்கள் கண்ணு பிரிவு மத்தி இதை ரெண்டையும் ஒத்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிங்கன்னா போதும், அங்கே அப்படியே PDF ஃபைல் காப்பியான மாதிரி ஆயிரும். ஆனால் அதே மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே உங்களுக்கு வரும். அது எது வேணாலும் இருக்கலாம். ஆமாம், ரைட்டுங்களா? இது நீங்கள் செஞ்சிங்கனாவே, இப்போ நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்க, சில விஷயங்களை நம்ம நேரடியாக சொல்ல முடியாது. இதை நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா
உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிங்களோ ஒரு 10 கொஷின் வச்சுருந்தாலும் சரி, ஒன் பை ஒன்னாக நீங்கள் நினைக்க நினைக்க அதை அப்படியே எப்படி இந்த வாட்ஸ்அப்பில் நம்ம காப்பி ஆகுமே ரீசெட் கொடுத்தா அது மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். ரைட்டா? இது கணவன் மனைவிக்கு உண்டானது, தாய் தந்தைக்கும் பண்ணலாம். சில குழந்தைகள் அடம் பிடிக்கும்ல, அவங்களுக்கும் பண்ணலாம். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், தூங்கும்போது சில பிள்ளைங்களாம் அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும், சரியாக தூங்காது, தூங்குறதே கொஞ்சம் நேரம் இருக்கும். அது மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த வருமத்தை தடவி சொல்லணும், மனசுக்குள்ளேயே நினைக்கணும். அப்படியே வருமத்தை தடவி தடவி நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்ல சொல்ல இது மாறும். ரைட்டுங்களா? இந்த மூணு வருமத்தையும் அப்படியே தடவிக்கிட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு 11 தடவையோ 21 தடவையோ சொன்னீங்கன்னா குழந்தையோட மனநிலை மாறும். ரொம்ப அடம் பிடிக்குது அப்படியே நம்ம செய்யும்போது அந்த பிடிவாதம் எதாக இருந்தாலும், சரியாக சாப்பிட மாட்டேங்குது, தூங்க மாட்டேங்குது, ஏதாச்சும் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்குது, இது மாதிரி பண்ணிகிட்ருக்குன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம். சூப்பர் சார், சூப்பர். ஸோ சார் வந்து ஒரு சூப்பரான ஐடியா சொல்லியிருக்காரு, வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக அதை நடக்கும். நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே தான் சார். இந்த சக்தி வந்துட்டு நம்ம உடம்புக்குள்ளே வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம எப்படி உணர முடியும்? நல்ல கேள்வி தான். அதாவது நம்ம உடம்புக்குள்ளே சக்தி வேணும் இல்லையா, அந்த சக்தியை எப்படி டெவலப் பண்ணணும்? ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பயிற்சிகள் செஞ்சோம், அந்த சின்ன பயிற்சிகளுக்கு ஒரு 5% வந்திருக்குது, அதை கொஞ்சம் டெவலப் பண்ணும்ல. அதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஒன்று நீங்கள் மந்திரம் வேணால் மந்திரம் சொல்லிக்கலாம். மந்திரம் இல்லைன்னா ஒன்று என்ன உங்களுக்கு டெவலப் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவே மந்திரம். முன்ன சென்ற பதிவுலாம் சொல்லியிருப்போம், நம்ம பேருக்கே ஒரு மந்திர சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம், பழைய இதிலெல்லாம் சொல்லியிருப்போம். அதாவது நீங்கள் வந்து உச்சாரணம் பண்ணுறது வந்து மந்திர வார்த்தைகள் சொல்லலாம், நீங்கள் சொல்கிற வார்த்தைகளே மந்திர வார்த்தைகளாக மாறும். அதுக்கு அது எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டெய்லி நம்ம பயிற்சி செய்ய என்ன ஒரு பழக்கமாகுது இல்லையா, அதே மாதிரியே உங்கள் உடம்புக்குள்ளே அது எல்லா நாடி நரம்பையும் வேலை செய்ய வைக்கும் அந்த வார்த்தைகள். இப்போ நீங்கள் சொல்கிறது, இப்போ நீங்கள் வந்து ஓம் நமச்சிவாயன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சில பேர்த்துக்கு அது எனக்கு சொல்ல பிடிக்கலைங்க, உங்கள் அம்மா அப்பா பேரை சொல்லுங்கள். அது எனக்கு சொல்ல பிடிக்கலையா, உங்கள் பேரை சொல்லுங்கள், உங்கள் பேருக்கு முன்னாடி ஒரு ஓம் போட்டுக்குங்க. ஓம்னா அதுக்கும் நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது, ஓம்ங்கிறது ஒன்றும் இல்லை, உலகம்னு அர்த்தம். ஓம் அப்படின்னா உலகம், பிரபஞ்சம். ஏன்னா நாங்கள் இதுங்க அது சொல்லக்கூடாதுங்க இது சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஓம்ங்கிறது உலகம், பிரபஞ்சம். அதுவும் உங்களை சொல்ல போல பிரபஞ்சத்தை சேர்த்துக்குங்க, முன்னாடி பிரபஞ்சம்னு போட்டுக்குங்க. ஏன்னா பெரிய பிரபஞ்சம், நீங்கள் குட்டி பிரபஞ்சம், அந்த குட்டி பிரபஞ்சம்னு போட்டுக்கிட்டு எனக்கு இது செய்யணும் அப்படிங்கிறத 108 தடவை உச்சாரணம் பண்ணணும். 100,000 சொல்லாதீங்க, 100,000 மூணு மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும். 100,000 மூணு மாதத்துக்குள்ளே, அவ்வளோதான். இதுதான் 90 days. ஒரு நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல வந்தீங்கன்னா முடிஞ்சிடும், சட்டுன்னு முடிஞ்சிடும். நம்ம அப்படியே கவுண்ட் பண்ணி கேட்டு, அவ்வளோதான். அது எழுதி இல்லாமல் வைக்க வேணாம். அந்த இன்றைக்கி 1 தடவை செஞ்சுட்டேன், 2 தடவை செஞ்சிடலாம், இல்லை நீங்கள் செய்ய இன்றைக்கி 5 நிமிஷம் உட்காரமா, 10 நிமிஷம், 5 நிமிஷம் அப்படியே உட்காந்திங்கன்னா போதும், 3 மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும். அப்போ என்னன்னா உடம்பு மெருகு ஏறிடும். இப்போ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறோம் பாருங்கள், நம்ம போகிறோம் கோயிலுக்கு போகிறோம், ஒரு விபூதி எடுத்து பூசுகிறாங்க சரியாக போகுது, ஒரு இடத்துக்கு போகிறோம் வேப்பலையில் மந்திரிக்கிறாங்க சரியாக போகுது, ஒரு இடத்துக்கு போகிறோம் மந்திரிச்சு விட்றாங்க துண்டில் மந்திரிக்கிறாங்க சரியாக போகுது, ஒரு இடத்துக்கு போகிறோம் கவுறு கட்டுறோம் சரியாக போகுது, இதெல்லாம் எப்படி எப்படி நடக்கும்? பிரபஞ்சத்தோடைய ஆற்றல், மனசக்தியோட ஆற்றல் வந்து அது வந்து அண்டந்தோகத்தில் உள்ளது பிண்டத்துக்குள்ளே வந்து அந்த சொற்கள் உச்சரிப்புனால என்ன போடும், நம்மளுடைய நாடி நரம்பு எல்லாம் அது போய் ஒட்டி இருக்குது. நம்ம ஒரு கோயிலுக்கு போகும்போது நம்ம சாமியை பார்க்குறோமோ இல்லை யாரை ஃபஸ்ட்டு பார்க்குறோம்? பூசாரியை பார்க்குறோம். பூசாரி தான் அவர் இதுதான் காட்டுறாரு. அப்போ அவர் டெய்லி அதை காட்ட 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 அவருக்கு அது பவர் வந்துடுது. பவர் மீன்ஸ் சக்தி,
இந்த சக்தியை எனர்ஜி ஆற்றல்லாம் வந்துடுது. இதை கொடுக்கும்போது அதுக்கு அது பலன் கொடுக்குது. அதே மாதிரியே நீங்களும் ஆகலாம். ஆனால் இதெல்லாம் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் டெய்லி செய்யணும். ஆனால் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் எனக்கு ஒன்றும் ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சேன், ஒரு அம்மா அப்படி சொல்லிச்சு, ஒரு அம்மா வந்தாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்களாம், நான் யோகாலாம் செய்வாங்க, அது செய்வாங்க, இது செய். நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஏங்க பிரச்சனை வருது? அப்போ ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் நடந்துருக்கு. அது என்ன மிஸ்டேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்போ செஞ்சாங்கண்ணா, சின்ன பிள்ளையில செஞ்சாங்களாம். சின்ன பிள்ளையில் செஞ்சது இப்போ வந்து சொன்னால் நான் யோகாலாம் செய்வேங்க. எத்தனை வருஷத்துக்கு? 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்திருக்கான். இப்போ செய்யல. 10 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன், இப்போ சாப்பிடாம இருக்கேன்னு சொல்ல முடியுமா? இப்போ 3 வேளை சாப்பிட்றோம்ல, அப்போ சாப்பிடும்போது அந்த எனர்ஜி வேணுங்கும்போது உடம்புக்குன்னு ஒரு எனர்ஜி வேணும்ல, அது செய்யணும்ல. இப்போ எங்கே மிஸ்டேக் நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சா? நீங்கள் எந்த ஒரு செயலை கண்டிப்பாக செஞ்சீங்களோ கண்டிப்பாக பலன் தரும். ஆனால் நீங்கள் பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. நீங்கள் பலனை எதிர்பார்க்காம செஞ்சாங்கன்னா பலன் டபுள் மடங்காக உங்களுக்கு பெருகும். அது எது வேணாலும் வச்சுக்கோங்க, காசு பணத்திலிருந்து, உடம்புலேருந்து, மனசுலேருந்து, எதாக இருந்தாலும் நீங்கள் மனசுக்கு உள்ளே தான் சொல்லணும், மொழியே வெளியில் சொல்லக்கூடாது. உங்களுக்கு எது தேவையாக இருந்தாலும் சரி, உங்கள் வேலை நிமித்தமாக இருந்தாலும் சரி, உடல் நிமித்தமாக இருந்தாலும் சரி, மனசு நிமித்தமாக இருந்தாலும் சரி, நீங்கள் மனசுக்குள்ளேயே தான் உச்சாரணம் பண்ணணும், மொழியே வெளியில் சொல்லக்கூடாது. அதை நீங்கள் உங்களுக்குன்னா ஒரு சக்ஸஸ் கிடைச்சிரும். ஏன்னா மனசுக்குள்ளே இருக்கிறது தான் மகாசக்தியாக மாறும். அதை அப்படியே பிரபஞ்சத்தில் போய் கனெக்ட் பண்ணிடும். இது இதுக்குன்னு இல்லை, நீங்கள் எதுக்கு வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். நீங்கள் இதை நீங்கள் பண்ணுற பயிற்சி முறையிலோட எல்லாத்தோடமே கனெக்ட் பண்ணலாம். ஆனால் அந்தளவுக்கு நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும். ஃபிட்டாக இருந்தால் தான் அது கனெக்ட் ஆகும். நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், எனக்கு எல்லாம் கிடைக்கணும், எல்லாம் வரணும்னா வாய்ப்புகளே இல்லை ராஜா, வாய்ப்புகளே இல்லை. சூப்பர் சார், சூப்பர். ஸோ உண்மையாக தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ நிச்சயமாக வந்துட்டு சார் வந்து இந்த பயிற்சி கற்றுக்கிறதுக்காக பயிற்சி வகுப்பு சொல்லித்தராங்க. நிச்சயமாக நீங்கள் வந்து கற்றுக்குங்க. ஏன்னா பயிற்சி செஞ்சதோடு விடாமல் அதை வந்து முயற்சி செய்யணும். ஸோ பயிற்சி செஞ்சு அதை முயற்சி செஞ்சு தயவு செஞ்சு பயிற்சியை கற்றுக்குங்க. ஸோ நீங்கள் தொடர்ந்து ரெண்டையுமே செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும். ஸோ நிச்சயமாக நீங்கள் வந்துட்டு இதை கற்றுக்குங்க. கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டுருக்கு, இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி சார்கிட்ட மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி. இதே மாதிரி அடுத்த 800 பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா, நன்றி.